வணக்கம், நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் இன்ஃபர்டிலிட்டி. அதாவது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான். ஸோ லேப்ரோஸ்கோபி அண்ட் ஹிஸ்ட்ரோஸ்கோபி. ஸோ ஹிஸ்ட்ரோஸ்கோபினா என்னென்னா, ஒரு கேமராவை கர்ப்பப்பை வாயில் வழியாக போய் கர்ப்பப்பைக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ யுட்ரைன் கேவிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் வந்து அந்த டியூப்ஸோட எண்டிங் ப்ராக்ஸிமல் பார்ட் ஆஃப் ஃபெலோபியன் டியூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஏதாவது கேவிட்டியில் ஏதாவது எண்டோமெட்ரியல் பாலிப்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபைப்ராய்ட் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதையும் ஐடென்டிஃபை பண்ணி அட் த சேம் டைம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸும் பண்ணிக்கலாம். லைக் ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் பாலிபெக்டமி ஆர் மயோமெக்டமி, இதெல்லாமும் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேப்ரோஸ்கோபி. ஸோ லேப்ரோஸ்கோப்பிலனா லேசாக அனஸ்தீஷியா கொடுத்து வயிறில் சின்னதாக ஒரு துளையிட்டு அது வழியாக ஒரு பென் கேமரா மாதிரி இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணி டியூப்ஸ் எப்படி இருக்குது, ஃபெலோபியன் டியூப்ஸ் எப்படி இருக்குங்கிறது டியூபல் பேட்டன்சி டெஸ்ட். ஸோ அது பண்ணிக்கலாம். கர்ப்பப்பை ஓவரி எப்படி இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணிவிட்டு இன்கேஸ் கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்குது, இப்போ ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், அடினோமயமா இருக்கும், ஸோ அதை நம்ம ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் லைக் மயோமெக்டமி அடினோமயோமெக்டமி மூலமா ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டியூப்ஸில் சின்ன சின்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டியூபல் கேனலேஷனுங்கிற ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது கர்ப்ப வாய் வழியாகவே போய் சின்ன ஒரு ஃபைன் டியூப் இருக்கும், அந்த டியூபிலேயே ஃபெலோபியன் டியூப்பில் இருக்க பிளாக்கை ரிமூவ் பண்ணிடலாம். தட் இஸ் டியூபல் கேனலேஷன். நெக்ஸ்ட் ஓவரி பார்த்தீங்கன்னா, ஓவரியில் சின்ன சின்ன சிஸ்ட் இருக்கலாம், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அதாவது சின்ன நீர் குமிழிங்க மாதிரி இருக்கும் ஓவரியில். ஸோ ரொம்ப சிவியர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற பீப்புளுக்கு நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் ட்ரில்லிங்கிற ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ மினிமல் பங்க்சர்ஸ் நம்ம பண்ணும்போது அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் கம்மியாகும். ஸோ அப்புறம் ஸ்பான்டேனியஸ் ஓவிலேஷனோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட், அதாவது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ சாக்லேட் சிஸ்டில் வந்து அது ரொம்ப ரொம்பவே நம்ம பயப்படக்கூடிய விஷயம் இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து சிஸ்ட் வாலோடு சேர்த்து நம்ம சிஸ்டெக்டமி சிஸ்ட் வாலோடு சேர்த்து ரிமூவ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரெக்கரன்ஸ் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஃபர்தராக. ஸோ இந்த மாதிரி லேப்ரோஸ்கோபி ஹிஸ்ட்ரோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ் மூலிமா நம்ம என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம சைமல்டேனியஸாக எடுக்க முடியுது. Thank you.